எல்லோருக்கும் வணக்கம். ஜானாஸ் கிச்சன் உங்களை வரவேற்கப்படுகிறது. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான பதிவு. திருவாதிரக்களி எப்படி உருவான கதையை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை நமது சேனல் கொடுங்க. வாங்க நாம் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். தில்லை சி நடராஜருக்கு களி மிகவும் பிடித்தது. ஏன்? இதற்கு புராணம் சொல்லும் தகவல். தில்லையில் சேந்தனார் என்னும் சில பக்தர் வாழ்ந்து வந்தார். விறகு வெட்டி விற்று தன் குடும்பத்தை நடத்தி வந்தாலும் தினமும் சிவபூஜை செய்ய தவறமாட்டார். அத்துடன் தன்னை நாடி வரும் சிவனடியார்களுக்கு விருந்தளித்து மகிழ்வார். சிவனடியார்கள் உணவு உண்பது சிவபெருமானே நேரில் வந்து உண்பதாக நினைத்து மகிழ்வார். சிவனடியார்களை உபசரித்த பின்தான் அவர் உண்பது வழக்கம். சேந்தனாரின் பக்தியின் பெருமையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தில்லைவாசன் திருவுள்ளம் கொண்டார். திருவாதிரை திருநாளுக்கு முன்னால் இரவிலிருந்து கடுமையாக தொடர்மழை பெய்து கொண்டிருந்தது. தொடர்மழையால் எங்கும் வெளியில் விறகு வெட்ட செல்ல முடியாமல் தவித்தார் சேந்தனார். காட்டிற்கு சென்று விறகு வெட்டி கொண்டு அதை விற்று வந்தால்தான் அன்றைய பொழுது ஓடும். வீட்டில் சமைப்பதற்கு எந்த பொருளும் இல்லை. இந்த இக்கட்டான நிலையில் சிவனடியார் யாராவது வந்தால் என்ன செய்வது? அவர்களை எப்படி உபசரிப்பது என்று அவர் மனைவியும் சேந்தனாரும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வீட்டின் வாசல் முன் திருச்சிற்றம்பலம் சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா என்ற குரல் கேட்டு வெளியே வந்தவர்கள் மழைத்தூரலில் சிவனடியார் ஒருவர் நின்று கொண்டிருந்ததை கண்டதும் அவரை மகிழ்வுடன் வீட்டிற்கு அழைத்து அவருக்கு ஆசனம் அளித்து பணிவிடை செய்தார்கள். சிவனடியாரின் பசியை போக்க வீட்டில் சமைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்பதால் சேந்தனாரின் மனைவி வீட்டில் இருந்த சிறிதளவு அரிசி மாவில் வெள்ளப்பாகு தயாரித்து கலந்து களி கிளறினாள். சிவனடியாரும் அவர்கள் கொடுத்த களியை உண்டு மகிழ்வுடன் அவர்களை வாழ்த்தி விடைபெற்று சென்றார். மறுநாள் காலை சேந்தனாரும் அவர் மனைவியும் ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசிக்க சிவாலயம் சென்றார்கள். அங்கு கோயிலை திறந்த தில்லைவாள் அந்தணர்கள் இறைவன் சன்னதியில் களி சிதறுக கிடப்பதைக் கண்டு வியந்தார்கள். சேந்தனாரும் அவர் மனைவியும் இறைவன் முன் களி சிதறி கிடப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். சேந்தனாரும் தமது வீட்டிற்கு சிவனடியார் வந்ததையும் அவருக்கு களி கொடுத்து உபசரித்ததையும் அந்தணர்களிடம் கூற இது நடராஜ பெருமானின் திருவிளையாடல் என்பதை அறிந்து சேந்தனாரையும் அவரது மனைவியையும் போற்றி மகிழ்ந்தார்கள். அன்றிலிருந்து மார்கழி திருவாதிரை திருநாளில் களி செய்து சி நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் செய்வது வழக்கமாகிவிட்டது என்று புராணம் கூறுகிறது. மார்கழி மாத திருவாதிரை என்று விரதம் மேற்கொண்டு திருவாதிர களியை உண்பவர் நரகம் செல்ல மாட்டார்கள் என்பது நம்பிக்கை. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் எல்லாரும் திருவாதிரை என்று களி செய்து நடராஜ பெருமானை வழிபட்டு அவரோட ஆசியை பெறுங்கள். கண்டிப்பாக ஜானாஸ் கிச்சனுக்கு ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.